இப்போ நான் உங்களுக்கு குச்சி பிஸ்கட் கேட்டிருந்தீங்க எப்படி போடுறதுன்னு, அது நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து மூணு ஒயர் அதுக்கு தேவைப்படும். ஒரு ரன்னிங் ஒயர், ரெண்டு வந்து பிஸ்கட் முடித்து போடுறதுக்கு. பாருங்கள், முதல் வந்து இது வந்து கூடையில் இருக்கிற ஒயர் வரும். இது வந்து சுத்திர, வந்து சுத்திர ஒயர் வரும், ரன்னிங் ஒயர் வரும். இது பாருங்கள், இது ரெண்டு டபுள் சுத்த ஒயர் போடணும். பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சுக்கணும். இது வந்து கூடையில் இருக்கிற ஒயர் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை வந்து இப்படி மடிச்சிக்கணும். சாதா நாட் போடுற மாதிரியே தாங்க இது ரெண்டு ஒயர் வச்சு போடணும். பாருங்கள், இது ரெண்டாவது இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த கூடையில் இருக்கிற ஒயர் எடுத்து ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இப்படி போடணும். போட்டு இப்படி மெதுவாக இழுக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள், பிஸ்கட் முடிச்சு, குச்சி பிஸ்கட். அன்றைக்கி நான் இன்னொரு வீடியோவில் நாலு ஒயர் வச்சு பிஸ்கட் முடித்து போட்டிருக்கேன். இது குச்சி பிஸ்கட்டுன்னு சொல்லலாம், அரை பிஸ்கட்டும் சொல்லலாம். பாருங்கள் இப்படி வரும். பாருங்கள், இது வந்து ரன்னிங் ஒயர், சுற்று ஒயர் ரெண்டு வரும். இது வந்து கூடையில் இருக்கிற ஒயர் வரும். நான் கீழே பார்டர் கட்டி சாதா போட்டு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கீழே வந்து சாதா நாட்டு ஒரு வருஷம் போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒம்பது வருஷம் பிஸ்கட் போடுற மாதிரி தான் நான் கூட போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த பிஸ்கட் கூட எப்படி போடுறதுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இது நான் இப்போது உங்களுக்கு ஒரு பூ போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் போடணும். இது வந்து இந்த ரெண்டு ஒயரும் வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து கூடையில் இருக்கிற ஒயர், கீழேயும் மேலேயும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து. இது நான் எப்படி திரும்ப பிரித்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ மூணு ஒயர் இது எடுத்திருக்கேன் அம்லா நாட் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பாருங்கள் இப்படி மடக்கி கீழே கொண்டு வந்து வச்சுக்கணும். ரெண்டாவது ஒயரையும் அதே மாதிரி கீழே பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். இல்லை கீழே இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். பாருங்கள், இது இப்படி வரணும், இது கீழே இப்படி வரணும். அப்புறம் இது வந்து ரன்னிங் ஒயருங்க. இது ரன்னிங் ஒயரை வந்து இந்த ரெண்டுலேயும் இப்படி போடணும். போட்டு இப்படி நீங்கள் விரலில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு பூ இருக்கிறத வந்து இப்படி கொண்டு போகணும். இப்போது இது ரெண்டாவது ஒயர், இதை எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். இது ரெண்டு ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ரெண்டுலையும் போட்டுக்கணும். நெல்லிக்காய் முடிச்சு பொறுமையாக இழுக்கணும். பாருங்க, ஒரு நெல்லிக்காய் முடிச்சு அம்லா நட் போட்டாச்சு. பாருங்கள், இது அம்லாட் போட்டிருக்கேன். இது வந்து குச்சி பிஸ்கட் போட்டிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு வந்து நான் ஜாஸ்மின் நாட் வந்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து நான் சாதாவாக பின்னிக்கிறேன். சாதா நாட் போட்டுட்டு இது கிராஸில் தான் போட முடியும். சாதா நாட் நான் போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்படி சாதா நாட் போட்டுக்கணும்.
ரெண்டு நான் சாதா நட் போட்டு உங்களுக்கு நான் மல்லி மொக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க இப்படி சாதா நாட்டில் தான் மல்லி மொக்கு ஜாயின் பண்ணி போடுறேன். பாருங்கள் இதை வந்து இந்த ஒரு ஒயர் எடுத்து இப்படி கீழே மடக்கிக்கணும். இது வந்து இது இது இதை வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும். கீழேருந்து மடக்கி இதை வந்து ஃபஸ்ட்டில் இப்படி போடணும். ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதில் போடணும். பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கணும். அடுத்தது இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இதை இப்படி பாருங்கள் இந்த இதை வந்து இப்படி சுற்றி இது போட்டு இப்படி உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இதை வந்து இப்படி போடணும். ஃபஸ்ட்டில் போட்டுடணும். இதை வந்து ரெண்டாவதில் இது ரெண்டுலேயும் இப்படி விடணும். இதை பாருங்கள் இப்படி போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ, இது வந்து ரெண்டாவது பூ. பாருங்கள் ரெண்டு பாருங்கள் மல்லி மொக்கு. இது வந்து கிராஸில் தாங்க போட முடியும், சாதா நாட்டில் போட முடியாது, கிராஸ் குடையில் தான் போட முடியும். இதே மாதிரி நான் இன்னொன்று இந்த பக்கமும் போட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இப்படி கீழே இப்படி மடக்கிக்கணும். இந்த ஒயர் எடுத்து இது ரெண்டாவது இதை எடுத்து இப்படி அதையும் கீழே கொண்டாந்து இப்படி போடணும். போட்டு இந்த இதை இப்படி உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டில் இப்படி போடணும். அடுத்தது இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டுலேயும் போடணும். போட்டுட்டு பாருங்கக்கா இப்படி இழுத்தா கீழேயும் மேலேயும் இப்படி போட்டு பாருங்கள் இப்படி பொறுமையாக இழுத்தோன்னா உங்களுக்கு மொக்கு வரும். பாருங்கள் கீழே ஒரு மொக்கு மேலே ஒரு மொக்கு போட்டிருக்கேன். இது கிராஸ் குடையில் தாங்க போட முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.